ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல தேவையான வீரர்களை நேற்று பெங்களூர் முதல்கட்ட ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த ஏலத்தில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த தலைசிறந்த ஸ்பின்னரான ரஷித் கானை ஏலத்தில் விட்டுருக்காங்க. ரஷித் கானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு 19 வயசு தான் ஆகுது. இவங்க ரீசெண்டாக உலகக்கோப்பை T20லலாம் சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. இவங்க 2017 சன்ரைசர்ஸ் டீமுக்காண்டி ஐபிஎல் மேட்ச்சில் விளையாண்டுருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 14 மேட்சில் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைசிறந்த வீரருக்காண்டி மற்ற அணிகள்லாம் இவங்களை ஏலத்தில் போட்டா போட்டி போட்டு வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரஷித் கானுக்கு அடிப்படை ரேட்டாக 2 கோடி நிர்ணயித்தாங்க. இந்த ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 3.8 கோடிக்கு ரஷித் கானை கேட்டாங்க. பஞ்சாப் அணியானது 4 கோடிக்கு கேட்டாங்க. டெல்லி அணியானது 5 கோடிக்கு கேட்டாங்க. பஞ்சாப் அணி ரஷித் கானை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 6.4 கோடியாக உயர்த்தினாங்க. ஆர்சிபி அணியானது 8 கோடிக்கு கேட்டாங்க. டெல்லி அணியானது 8.6 கோடிக்கு கேட்டாங்க. ஆர்சிபி 8.8 கோடிக்கு கேட்டாங்க. சன்ரைசர்ஸ் அணியானது 9 கோடிக்கு ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி மறுபடியும் தன்னோட அணியில் ரஷித் கானை தக்க வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு அணியிலும் பெஸ்ட் பிளேயர்ஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச் வந்து ஆர்வத்தையும் நிறைய எதிர்பார்ப்பையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.